இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய், இதயம் நல்லெண்ணெய். வணக்கம், நான் டாக்டர் பாலமுருகன், சிறுநீரக மருத்துவர், நெஃப்ராலஜிஸ்ட் பேசுகிறேன். தற்போது ஒரு வாசகர் தான் பொது கழிப்பறையை பயன்படுத்தினேன், அதன் பிறகு தனது ஆண்குறியில் அரிப்பும் வலியும் ஏற்படுவதாக கேள்வி எழுப்பியுள்ளார். அதற்கு என்ன காரணம், அதை தவிர்ப்பது எப்படி என்று கேட்டுள்ளார். நார்மலாக ஒரு பொது கழிப்பறை, பப்ளிக் டாய்லெட்டில், இந்தியன் டாய்லெட், வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்கும்போது இந்தியன் டாய்லெட்டில் பெரிய ப்ராப்ளம் வர்றதில்லை. ஆனால் வெஸ்டர்ன் டாய்லெட்டில் உட்கார்ந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு எந்திரிக்கும் போது நம்மளுடைய ஆண் குறியில் பெண் குறியில் சில சமயம் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் நம்மளோட யூரினரி ட்ராக்ட், ஜெனிட்டோ யூரினரி ட்ராக்ட் வந்து இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வராமல் தடுக்கிறதுக்கு நிறைய இயற்கையாகவே நிறைய மெக்கானிசம் இருக்குது. ஒன்று வந்து யூரின் வந்து நல்லா நிறைய வால்யூம், ப்ளஸ் அடிக்கடி யூரின் நிறைய வால்யூம் போகும்போது அதுலேயே அந்த பாக்டீரியாலாம் அடிச்சுட்டு போயிடும். பாக்டீரியா வந்து நம்மளோட யூரினரி ட்ராக்டில் ஒட்டணும்னா அதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் அடேசின்னு ஒன்று சொல்லுவோம், ஃபிம்பிரியான்னு சொல்லுவோம், அதெல்லாம் போய் ஒட்டினா தான் வரும். ஆனால் இயற்கையாகவே நம்ம யூரின் நல்லா போகும்போது, நிறைய வால்யூம் போகும்போது அதை அடிச்சுட்டு போயிடும். அதை தவிர யூரினில் வந்து சில ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, டாம் ஹார்ஸ்வால் ப்ரோட்டீன்லாம் சொல்லுவோம். இதெல்லாம் வந்து இந்த பாக்டீரியா வந்து நம்மளோட சிறுநீரக பாதையில் ஒட்டாமல் இருப்பதை தடுக்கும். அதாவது இந்த சிறுநீரக பாதையில் பாக்டீரியா ஒட்டாமல் இருக்கிறதுக்கு இந்த ப்ரோட்டீன்ஸ்லாம் தடுக்கும். அது தவிர யூரின் வந்து பிஹெச் எப்பயுமே அசிடிக்னு சொல்லுவோம், அது அமோனியா லெவல், இது எல்லாமே வந்து சிறுநீர் பாதையில் கிருமி தொற்று ஏற்படுவதை தடுப்பதற்கு இயற்கையாக ஏற்பட உள்ள விஷயங்கள். ஆனால் இதையும் மீறி இன்ஃபெக்ஷன் ஏற்படுதுன்னா, ஒன்று நீர்வழி பாதையில் அதான் அடப்பு இருக்கலாம், ஓகே, அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிற மாதிரி வாய்ப்பு உண்டு. செகண்ட் வந்து சுகர் இருக்கலாம், இதெல்லாம் இருக்கான்னு நம்ம பார்த்துக்கணும். அதை தவிர சில இதை ஃபாலோ பண்ணாலே யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஒன்று வந்து யூரின் போன பிறகோ, லெட்ரின் போன பிறகோ நம்ம வந்து அந்த இடத்த க்ளீனாக கழுவணும். அது மட்டும் இல்லை, முக்கியமாக நம்ம என்ன சொல்லிக் கொடுக்கணுன்னா, ஆணோ பெண்ணோ கழுவுறது வந்து பர்டிகுலராக பெண்கள் வந்து ஃப்ரண்ட் டு பேக் கழுவணும். அப்போ வந்து நம்ம ஏனஸில் இருக்கிற கிருமிகள் வந்து இதுக்கு வராது, அதாவது யூரினரி ட்ராக்டுக்கு வராது. அது எப்பயுமே வாஷ் பண்ணும்போது ஃப்ரண்ட் டு பேக் பண்ணணும். செகண்ட் வந்து நிறையா தண்ணி குடிக்கணும், அடிக்கடி யூரின் அடக்கக்கூடாது, யூரின் வந்துச்சுன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக போயிடணும். இதை தவிர சில சமயம் அந்த கிரான்பெரின்னு சொல்லுவோம், இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா கிரான்பெரின்னு ஒன்று கடையில் கிடைக்குது, அதை வாங்கி கொஞ்சம் அடிக்கடி சாப்பிட்றத வழக்கமாக வச்சுக்கிட்டோம்னா அந்த சின்ன சின்ன இன்ஃபெக்ஷன் வராமலும் தடுக்கலாம். அப்புறம் வந்து சுகர் இருக்கான்னு முக்கியமாக பார்த்துக்கோங்க. யாராக இருந்தாலும் இது மாதிரி அடிக்கடி யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வருது, அல்ட்ராசவுண்ட் ப்ரீவியஸாக ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னா சுகர் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கு ஒரு சிம்பிள் யூரின் டெஸ்ட் போகிறோம். யூரின் டெஸ்ட் பண்ணாலே யூரினில் கிருமி இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். அது தவிர அதுக்கு மேலே ஒரு கல்ச்சர் பண்ணலாம். கல்ச்சரில் கிருமி இருந்துச்சுன்னா அதற்குரிய மருந்துகளை கொடுத்தாலே இந்த ப்ராப்ளம் சரியாயிடும். நன்றி, வணக்கம்.